பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இல்ல, இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன போது, இதை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொன்ன போது, நீங்க ஒன்னும் செய்யணும்னு நாங்கள் பாத்துக்கிறோம், உங்க அறிவு வேற எங்க அறிவு வேறன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. இது வந்து அந்த கோவில் சம்பந்தப்பட்டவர்கள் உடந்தையாக இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆக இதை வந்து பக்தின்னு பார்க்கலாம், இல்லை இது என்னுடைய சொத்து, என் நாடு என்னுடைய சொத்து இதெல்லாம் அப்படின்னு எல்லா மக்களும் இதை தமிழகத்தின் சொத்தாக நினைத்து இதற்காக போராடலாம். ஹாலிவுட்ல மையம் கொண்ட மீ டூ கேம்பெயின் வந்து தமிழகம் வரைக்கும் வந்திருக்கு. சின்மை வந்து வைரமுத்து மேல குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க. இது போன்ற பல பிரபலங்கள் மேலையும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது பற்றி திரைத்துறையில இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை கருத்து சொல்லாம அமைதி இல்ல. எப்படிங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் கருத்து சொல்லணும். அது நம்ம எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருந்தோம்னா அது தவறாக இருக்கும், அது நியாயமும் கிடையாது. இந்த மீ டூ மூவ்மெண்ட் வந்து நியாயமான முறையில் அவர்கள் தங்களுடைய குறைகளை சொல்வார்களே ஆயும், அதனால கெடுதல் ஒன்றும் இல்லை. ஒரு பெண்ணுக்கான ஒரு தீங்கு நிகழ்ந்து விட்ட அந்த குற்றச்சாட்டை நம்ம கண்ணகி காலத்திலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கணும், ஆனால் சொல்லப்பட வேண்டும், ஆனால் நியாயமாக இருக்க வேண்டும். அது இல்ல, தவறு இருக்கும் பட்சத்தில் பதவி விலகிறது வந்து ஒரு கௌரவமான அரசியல்வாதி செய்ய வேண்டிய கடமை. குற்றம் என் பேர்ல இல்லைங்கிறத சொல்லணும், இல்ல இருக்கு என்று சந்தேகப்பட்டு அந்த சந்தேகம் நீங்கும் வரையில் நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொல்லணும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற பெரியவங்க செஞ்சதுதான். இப்படி இவரும் செய்வார் என்று நம்புவோம். வந்து ஒரு விசாரணை குழு அமைச்சாரு, அந்த அறிக்கையை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அறிக்கை இன்னும் வெளியில இடப்படாம இருக்கு. அதை பத்தி பல அறிக்கைகள் இந்த மாதிரி வெளியிடப்படாமல் இருக்கின்றன, ஆனா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இவை எல்லாம் வெளியிடப்பட வேண்டும். இது வந்து ஆளுநங்கிறதுனால மிகவும் மரியாதையுடன் ஜாகிரதையாக பேச வேண்டிய விஷயம்.